Bye.
கொடுகிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வேளையில தேவனுடைய சமூகத்துல நாம் கூடி வந்திருக்கிற இந்த வேளையில எங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எங்கெல்லாம் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய ஆராதனை அனுபவிச்சு கொண்டிருக்கலாம் தேவனுடைய பிரசனம் இறங்கி வருகிறது. இதனால கூட தேவனாய் கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். அவரை நாம் உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் கிருபையுள்ளவர். ஹல்லேலூயா! ஆமை ஆராதிக்கிறோம். சகப்பனே, திரியக தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். மகிமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். வானத்திலிருந்து இறங்கி வந்த தெய்வமே, எங்களுக்காக ஜீவனை கொடுக்கும்படி வந்தவரே, எங்களுக்காக அப்பா மறித்து உயிர்த்தெழுந்து மீண்டுமாய் வரப்போகிற மெஸ்ஸியாவை நாங்கள் ஆராதிக்கிறோம். சகப்பனே, நிர்சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா! அப்பா, இந்த ஒளிப்பதை பார்த்து கொண்டிருக்க இந்த ஆராதனை கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் எந்த இடங்களிலும் அப்பா தேவனை அன்று தரிசிக்கும்படி, தேவனை அப்பா ஆராதிக்கும்படி வந்திருக்கிற எந்த ஸ்தானத்திலும் தேவனாய் கர்த்தர் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் அப்பா தேவனுடைய பிரசன்னத்தினால ஒவ்வொரு மூடுவினாக்க இந்த கூடாரம் முழுதுமாய் இந்த இடத்துல அப்பா எங்கெல்லாம் ஆராய்ச்சி கொண்டு பார்த்துக்கிறீர்கள் அந்த இடத்துல எல்லாம் தேவனாய் கர்த்தருடைய வல்லமை இறங்குவினாக, வல்லமையா இறங்குவினாக. ஹல்லேலூயா! மக்கள் நன்றியோடு சொல்லிக்கிறோம். ஆமே, ஆராதனை செய்கிறோ, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். நீர் நல்லவரே, அமே வல்லவரே, நன்மைகள் செய்தவரே, நீர் நல்லவரே, அமே வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. ஆராதனை செய்கிறோம்.
எங்கள் மாத்திலே ஒரு பலரதரபாச
சபார் எல்லாம் தேவனாயின் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உங்களை நிரப்புகிற தேவன் ஒருவரே, உங்களை பலப்படுத்துகிற தேவன் நம்ம மத்தியில வந்திருக்கிறார், உங்களை விடுதலை ஆக்கும்படி தேவனாய் கர்த்தர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார், உங்களை சுகப்படுத்தும்படிக்கு தேவனாய் கர்த்தர் வந்திருக்கிறார், சமாதானம் இல்லாத இடங்கள்ல தேவனாய் கர்த்தர் சமாதானத்தை தரும்படி வந்திருக்கிறார், தேவனாய் கர்த்தர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார், உங்களை பலப்படுத்தும்படி கர்த்தருடைய விசேஷ ஆவியானவர் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லப்பட்ட வாக்கின்படியே கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மீதும் இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அப்பா பலவீனம் உள்ள ஆவியெல்லாம் தேவனாய் கர்த்தருடைய பலனால் நிரம்பப்படட்டும். பலவீனம் உள்ள ஆத்மாலாம் தேவனாய் கர்த்தருடைய பலத்தினால் நிரம்பட்டும் ராஜா. பலவீனம் உள்ள சரீரமெல்லாம் தேவனாய் கர்த்தருடைய பலத்தினால் நிரம்பி நிரம்பி கிரியை செய்யும்படி உதவி செய்வனாக்க, நிரம்பும்படி உதவி செய்வனாக்க, நீர் கிரியை செய்வனாக்க. ஆவியானவர் எங்கு உண்டாங்க விடுதலை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அப்பா இந்த நாளில் தேவ ஆவியானவர், தேவ ஆவியானவர் அப்பா எங்கெல்லாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஒளிப்பதி முன்பாக பார்த்து கொண்டிருக்கிற, அமர்ந்து கொண்டிருக்கிற அப்பா ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஆவியான நிரப்புவினாக்க. கட்டுகளை உடைக்கிறவர், காயங்களை கட்டுகிறவர் அப்பா, முற்றிலுமாய் சரீரத்தில் இருக்கிற வேதனைகள், வியாதிகள், நோய்கள் எல்லாவற்றையும் சுகமாக்குற தேவன் அப்பா. நீ சகல அந்த தகப்பன் நோய்களையும் அன்றரே வியாதிகளையும் குணமாக்குற தேவன் ராஜா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்பா. நீர் அன்றரே எங்களுக்கு அன்றரே தகப்பன பிரதான அப்பா மேய்ப்பனா இருக்கிறீர், அன்றரே எங்களுக்கு மருத்துவராய் இருக்கிறீர் அன்றரே. நீரே அன்றரே தகப்பனே, ஒருவேளை நம்முடைய ஆராதனை வேளையில எத்தனையோ பேர்கள் அன்றரே பலவீனமாய் சுகவீனமாய் அன்றரே பாரத்தோட பிரச்சனையோட சொல்ல முடியாத வேதனையோட கலந்து கொண்டு இருக்கலாம். தேவனை கத்த சகலத்தையும் மாற்றி அமைக்க முடியும் ராஜா. சகலத்தையும் மாற்றுகிறவர், சகலத்தையும் அன்றரே உருவாக்குகிறவர், இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவர் அப்பா. இந்த தினம் குடும்பத்தில் நெருக்கப்பட்ட சூழ்நிலை, குறைவுப்பட்ட சூழ்நிலை அப்பா, யார் என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பம் தேவனாய் கர்த்தருக்கு விடுவிப்பினாக அப்பா, அவளை துணையா இருப்பினாக, அவளை தாங்குவினாக. இந்த அன்றரை கைவிடப்பட்ட நிலைமையில அப்பா, யாரும் உதவி இல்லாத நிலைமையில வந்திருந்தாலும் இவனை கர்த்தருக்கு விசேஷமாய் கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்கிறான். இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கணும் தகப்பன். இந்த ஆராதனை முழுவதுமாக தேவரீருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். மீதியான பகுதியெல்லாம் நீர் கிரியை செய்கிறாங்க ஆவியானவர், நீர் கிரியை செய்கிறாங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறாங்க, ஒவ்வொருவரும் தேவனை கர்த்தரப்பா ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிற தேவன் ராஜா. அப்பா இந்த நாளிலும் கூட தேவ ஆவியானவர் ஒவ்வொரு சிறுசு மீது விசேஷமான அப்பா நிற வல்லமின் கரத்தினால இன்றைக்கு தொடுகிறாங்க. இந்த சமூகத்துல வந்திருக்கிறோம் ராஜா, இது எங்களை தொடும்படி வந்திருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை தொடுவிறாங்க அப்பா, எங்களை தொட்டு ஆசீர்வதிப்பிறாங்க. இந்த சமூகத்துல வரும்போது எத்தனை சூழ்நிலைகளோட வந்திருந்தாலும் நாங்கள் போகும்போது மன மகிழ்ச்சியா சந்தோஷத்தோட இவனை கத்துடைய சமூகத்தை விட்டு கடந்து போக முடியும் உதவி செய்வாங்க. ஆராதனை முழுவதுமாக கத்துடைய வல்லமாய் அப்பா இரு இருதயத்தை சேற்றுட்டு ஒப்பு கொடுக்குறோம். நீரே நடத்து ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பானாக. இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இங்கெல்லாம் தேவனை கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படி வந்திருக்கிற நாம் தேவனை ஆராதிக்கிற இந்த வேளையில் நாம் பயபக்தியாய் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் இந்த சரியாக நாம் ஆராதனை துவங்குகிற உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள அந்த நேரத்தில் குறிப்பாய் சீக்கிரமாய் தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு கனத்தையும் மகிமையும் செலுத்தும்படியாய் நாம் என்ன பண்ண வேண்டுமா, தேவனுடைய ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவனை கர்த்தர் விரும்புகிறார். அதனால நாம் இந்த ஒளிப்பதிவை பார்க்கும்படி இந்த ஆராதனை கலந்து கொள்ளும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தருடைய நாள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி வந்திருக்கிற நாள், கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படி அவர் கிரியை செய்கிற நாள். ஆகையினால கர்த்தருடைய நாளில் இந்த மன மகிழ்ச்சி நாளில் வந்திருக்கிற உங்கள் அனைவரும் மீண்டுமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அறிவிப்பு மாத்திரம் அறிவித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். தொடர்ந்து நாம் இப்படிப்பட்ட ஒளிப்பதிவு மூலமாக நாம் நேரலை மூலமாக அல்லது நாம் யூடியூப் மூலமாக டிவி மூலமாக இப்படிப்பட்ட ஆராதனையை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். காரணம் நம்ம எல்லாம் தெரியும், சபைகளில் இன்றைக்கு ஆராதிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நிச்சயமாகவே சீக்கிரமாய் நீங்கும் இந்த லேசான உபச்சிரவம் நமக்கு விசேஷமான ஒரு ஆசீர்வாதம் தேவனாய் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இல்லை சொல்லமா, மீண்டுமாய் நாம் தேவனாய் கர்த்தரை ஆராதிக்கும்படி விசாலமாய் சபையில் ஆராதிக்கும்படி தேவனாய் கர்த்தர் நமக்கு சீக்கிரமாய் நமக்கு உதவி செய்ய போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் இந்த நாளிலும்
தேவனுடைய சமூகத்திலே உங்கள் அனைவரையும் விசேஷமாய் ஆசீர்வதிக்க போகிறான். அதனால நம்மெல்லாம் கண்களை மூடி ஒரு சில நிமிஷம் தேவனாய் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஆவியானவர் கிரியை செய்கிறாங்க, ஆவியானவர் தாமே கிரியை செய்கிறாங்க. எதனால கூட தேவனாய் கர்த்தர் அப்பா நீர் இறங்கி நீர் மகிமைப்படுவாங்க. நீருடைய வார்த்தையினால ஒவ்வொருவரையும் தீர்ச்சுகிறாங்க, வார்த்தையினால நிரப்புகிறாங்க, வார்த்தையினால கிரியை செய்யட்டும். அன்றைய தகப்பனை இந்த நாளில் எவ்வளவு வார்த்தை வீணாய் போகாதபடிக்கு நல்ல நிலத்தில் விழுகிற விதை போல தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதமாகி தருகிறான். அப்போ கேட்கிற பார்க்கிற யாவருக்கும் இந்த வார்த்தைகள் பலனுள்ளதா இருக்கட்டும். இந்த நாள் ஆராதனை தேவனாய் கர்த்தர் மூற்றம் முடியை ஆசீர்வாதமாக்கி தருகிறாங்க. நீரை பலப்படுத்தும், ஆவியான நீர் வெளிப்படுகிறாங்க, சிலுவில மறைச்சு வெளிப்படுகிறாங்க. அடியனை தேவனாய் கர்த்தர் அப்பா நீர் அன்றைய எங்களோடு கூட பேசுகிறாங்க. இது மனுஷனுடைய பேச்சு அல்ல, தேவனாய் கர்த்தர் நீர் பேசுகிறதை நான் கேட்கும்படி வந்திருக்கிறோம். நீர் மகிமைப்படுகிறாங்க. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அந்த யாவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் விசேஷமாய் கர்த்தருடைய நாளில கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய இந்த நாளில் இந்த ஆராதனை கலந்து கொள்ளும்படி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த விசேஷமான ஆராதனையில் கர்த்தர் நமக்கு தந்த வசனம் என்னவென்று சொன்னால், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:9 நாம் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:9 யாராவது ஒருவர் வாசிப்போம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா சொல்லமா. இவ்வளவு வசனத்துல ஒரே ஒரு பகுதி தான் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா சொல்லமா. கர்த்தருடைய சமூகத்துல தேவனை கர்த்தர் இன்றைக்கு நம்மை இப்படிதான் அழைச்சிருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எங்கேயோ கிடந்த நம்ம, எந்தெந்த வழியிலோ வாழ்ந்த நம்ம, எதையோ பணிந்து கொண்ட நம்ம, எதற்கோ முன்குறிக்கப்பட்ட நம்ம, தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு தேவனாய் கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவனாய் கர்த்தர் அழைத்து வந்தாரே, அந்த தேவன் உண்மையுள்ள தேவன். அல்லேலூயா சொல்லமா. நம்ம எதற்கோ முறையும் முன்குறிக்கப்பட்டோம், நம்ம எப்படியோ போக வேண்டிய நாம, தேவனாய் கர்த்தர் நம்மை அழைத்து அவர் இந்த இடத்துல தேவனாய் கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படிக்கு கொண்டு வந்தாரே, அவர் உண்மையுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ளவர், நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமையானவர், பரிசுத்தமானவர். இன்னும் அதிகமாய் சொல்லிக்கொண்டே போகலாம் பாருங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், அவர் நம்முடைய தேவன் பாருங்க எல்லாவற்றிலும் மேலானவர். இல்லையா சொல்லமா. இன்னும் நம்ம அவரை குறித்து நிறைய சொல்ல முடியும். நமக்கு தான் நாளும் பத்தாது, நமக்கு நாவும் பத்தாதுன்னு சொல்றாரு. ஆகையினால தேவனை கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நமக்கு அவர் என்ன செய்கிறார்? இந்த உண்மையுள்ள தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? வேதாமத்துல நாம் பார்க்கும்போது கர்த்தர் எவர்களெல்லாம் அழைச்சிருக்கிறார்களோ, கர்த்தரை நம்பி வந்த யாரெல்லாம் தேவனாய் கர்த்தர் எப்படியெல்லாம் மாற்றிருக்கிறான்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் வாசித்து நாம் தியானிப்போம். தேவனாய் கர்த்தர் அவரை நம்பி வந்த யாவரையும் தேவனாய் கர்த்தர் என்ன செய்கிறாரா வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 11:31 நாம் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11:31 விசுவாசத்தினாலே ராகா பெண்ணும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். சொல்லமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு சொல்லப்படுகிறது தேவன் காப்பாற்றுகிற தேவன், தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை நம்பி வந்த யாவரையும் அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் அவர் என்ன செய்கிறாரா, முதலாவது காப்பாற்றுகிற தேவன். நல்லா கவனிங்க, இந்த வேத பகுதியை நீங்க எங்க வாசிக்கணும்னாக்கா, யோசுவாவின் புஸ்தகத்துல 6:23 சொல்லப்பட்டிருக்குது. யோசுவா 6:23 நாம் பார்க்கும்போது இந்த வசனமும் வாசிக்கலாம். யோசுவா 6:23 அப்பொழுது வேவுக்காரரான
அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பாருங்க, அந்த வேத பகுதியில் அந்த நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், எரிகோவின் பட்டணம் அழிக்கப்பட போகிறது, ஆனால் தேவனை நம்பி தேவனை அறிந்து விசுவாசித்த ஒரு குடும்பம் மாத்திரமே அங்க ரட்சிக்கப்படுகிறது, காப்பாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? காரணம் என்னவென்று சொன்னால் பாருங்க, யோசுவா என் புத்தகம் 2:11 வாசிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவள் அறிந்து கொண்டார். வேதத்துல தெளிவாய் சொல்லப்படுகிறது. 2 யோசுவா என் புத்தகம் 2:11 அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவள் அறிந்து கொண்டாலாம். வேற யாரும் அறிந்து கொள்ள, எரிகோ பட்டணத்துல வேற யாருமே தேவனை கர்த்தன் அறிந்து கொள்ளல, ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் இந்த வசனத்தை வாசிக்கலாம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். பாருங்க, இதைதான் அந்த ராகா என்கிறதான அந்த ஸ்ரீ அறிந்து கொண்டார். மேலானவர், இந்த மேலானவரை யார் யாரெல்லாம் அறிந்து கொண்டார்களோ அவரெல்லாம் தேவனை கர்த்தர் காப்பாற்றுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, அழிக்கப்பட வேண்டிய அந்த இடத்துல காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு குடும்பம் உண்டு, அதுதான் இந்த ராகாப் என்னும் வேசியின் குடும்பம். ஒருவேளை பாருங்க, வாழ்க்கையில தேவனை அறியாத போது பாவத்துல இருந்திருக்கலாம். ஆனால் பாருங்க, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பாவத்துல நாம் இருந்திருக்க முடியும். தேவனை அறியாத போது, தேவனை அறியாத போது இது நல்லது கெட்டது என்று கூட நம்ம தெரியாமல் இதை நம்ம உலகத்தின் போக்கில் நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவனை அறிந்த போது முதலாவது நம்ம அறிந்து கொள்கிறோம், இரண்டாவது விசுவாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அறிந்து கொண்டால், இரண்டாவது விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டால், தேவனுடைய வார்த்தையின் வேவுக்கர சொல்லும் போது ஏற்றுக்கொண்டார். மூன்றாவது பாருங்க, தேவனை கர்த்தர் என்ன பண்ணாராம், அவளை அழைத்தாரு, அவர் உண்மையிலவர் காப்பாற்றினார், இஸ்ரவேல் பாளையத்துல அவர்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பான தேவனுடைய சனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அது மாத்திரம் அல்ல, பாருங்க, இதுவரையிலும் நம்ம அழைத்த தேவன் நம்ம எத்தனையோ சூழ்நிலைகள்ல நம்மை காப்பாற்றிருக்கிறார். இல்லையா சொல்லாமா? நம்ம எத்தனையோ முறையில நமக்கு தெரியாத சில பாடுகள் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் தேவனை கர்த்தர் நம்மை அவை எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவித்து நம்மை காப்பாற்றுகிற தேவன் அவர் தான். நம்ம இன்றைக்கு நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இரண்டாவது காரியத்தை நாம் வாசிக்கும் போது, நம்மை அழைத்த தேவன் நமக்காக என்ன செய்கிறார் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14 ஒவ்வொரு வசனம் வாசிக்கலாம். 13 முதலாவது வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14:13. அதை கேட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இந்த வார்த்தையில ஒன்ன நம்ம பார்க்கிறோம், அவரிடத்திற்கு போனார்கள். பாருங்க, ரட்சகர் வந்திருக்கிறாரு, ரட்சிக்கும்படி வந்திருக்கிறாரு, ஆனால் ஜனங்க யார் இடத்துல போனாங்களா, அவரிடத்திற்கு போனார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். 14 போனவங்களுக்கு என்ன நடந்ததா, 14 வாசிக்கலாம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு மேல் மனதுருகி அவர்களில் வியாதி அஸ்தர்களா இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இரண்டாவது அவருடைய வாழ்க்கையில தேவனத்துல போன யாவரையும் தேவனை கர்த்தர் முதலாவது என்ன பண்றதா, ஏற்றுகிறார். ஏற்றுகிறார் என்று சொன்னால் என்ன செய்யறான் பாருங்க, அவர்களை சுகமாக்குகிறார். மூன்றாவது காரியம் என்ன நடக்குது அவனுடைய வாழ்க்கையில, 15 சொல்லுகிறது, அந்த வேளை சூழ்நிலைகள் அவளுக்கு எதிராய் வந்தது, சாயங்காலமாச்சு, வனாந்தரமா இருக்கிற சூழ்நிலை என்று சொல்லி சீஷருங்க வந்து அவர்கிட்ட சொல்றாங்க. 16 சொல்லுவாங்க, ஆண்டவரே இவெல்லாம் அனுப்பிடு, ஆண்டவரே இவங்க எல்லாம் போயிட்டு அவங்க போயிட்டு வாங்கி எங்கேயாவது அவங்க பழிச்சுக்குவாங்க, சாப்பிட்டுக்குவாங்க, ஏன் அப்படின்னாக்கா சாயங்காலமாச்சு, இது வேற வனாந்தரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் 17-21 வரைக்கும் வாசிக்கும் போது, அந்த இடத்துல வந்த யாவரும் குறைவில்லாமல் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். இல்லையா சொல்லாமா? குறைவில்லாமல் திருப்தியாய் பூஷிக்கிற ஒரு தேவன் யார் என்று சொன்னால், அவர் தான் நம்மை அழைத்த உண்மையுள்ள தேவன். இல்லையா சொல்லாமா? நம்மை அழைத்த தேவன் இதுவரை நம்மை
பட்டினை விட்டதே இல்ல இதே சொல்லமா அவர் தேடி வந்த யாவரையும் பாருங்க கர்த்தர் என்ன செய்றாராம் முதலாவது அவளை தேற்றி அவருக்கு சுகத்தை கொடுத்து எந்த சூழ்நிலை வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் குறைவு வந்தாலும் வனாந்தரமா இருந்தாலும் அடைக்கப்பட்ட நிலை வந்தாலும் தேவனை கர்த்தர் நம்ம எப்படி நடத்துவாராம் குறைவில்லாமல் திருப்தியாய் போஷிக்கிற தேவன் தான் நம்ம ஆராதிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைய இதுவரையிலும் நம்மை அடைத்த தேவனுக்கு முன்பாக நம்மை தேவன் ஒரு நாளும் கைவிட்டதே இல்லை எத்தனை பேர் சொல்ல முடியும் எல்லாம் சொல்லலாம் அத்தருக்கு முன்பாக இருக்கிற நாம் நம்மை தேவனை கத்து ஒருபோதும் அப்பத்துக்காகவும் தண்ணீருக்காகவும் கையெழு திருந்தே இல்லை கத்த நம்மை அவர் குறைவில்லாமல் போஷிக்கிற தேவன் அல்ல சொல்லமா மூன்றாவது காரியத்தை நம்ம ஆசிக்கலாம் நம்மை அடைத்த தேவன் எப்படி நம்மை நடத்த வல்லவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்துல 2:8 நம்ம மீண்டும் வாசிக்கலாம் 1 Samuel 2:8 வாசிப்போம் Samuel 2:8 அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் தேவன் என்ன செய்யறான் பாருங்க அவரை நம்பி வந்த யாவரையும் எங்க இருந்தாலும் நம்ம சூழ்நிலை நம்முடைய நிலைகள் நம்முடைய குறைவுகள் ஒருவேளை மற்ற மனுஷருக்கு முன்பாக ஒன்றும் இல்லாதது போல இருக்கலாம் ஆனா தேவனை கர்த்தர் பாருங்க நம்ம தான் எடுத்து என்ன பண்றான் பாருங்க புழுதியிலிருந்து நம்ம எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் தாழ்மைப்பட்ட ஒண்ணுமே இல்லாம வசதியே இல்லாம இன்னைக்கு கஷ்டப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளா கூட நம்ம இருக்கலாம் ஆனா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லேலூயா சொல்லமா அதுவே போதும் அவர் என்ன செய்யறாராம் பாருங்க குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் எப்போ பிரபுக்களோட உட்கார பண்ணுவார் இன்றைக்குதான் தேவனை ஆராதனை இல்ல தேவனை கர்த்தர் என்ன பண்றாராம் பிரபுக்களும் ராஜாக்களுமாக தேவனாய் கர்த்தர் ராஜாதி ராஜா அவரை ஆராதிக்கிறவர்களும் யாரு பிரபுக்களோட உட்காரும்படி செய்கிறார் அது மாத்திரமல்ல மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் தேவனுடைய வருகையில மனவாட்டியாக தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பக்கத்துல சிங்காசனத்துல அமரும்படி தேவனை கர்த்தர் நம்மை சுதந்திரிக்க பண்ணுகிறார் எவ்வளவு ஒரு பெரிய தேவன் பாருங்க நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அவர் நமக்காக என்ன செய்யறான் பாருங்க நம்மை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் அல்லேலூயா சொல்லலாமா நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் வேதத்துல நாம் வாசிக்கும் போது இந்த அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்த சம்பவத்தை ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 2:4 நம்ம வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 2:4 பாருங்க இந்த அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நம்ம இன்றைக்கு வாசிக்க போறோம் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவன் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர் நாட்கள்ல பெந்தகோஸ்தே நாட்கள்ல நடந்த சம்பவமானது அப்போஸ்தலர்களாகிய சீஷர்கள் அவர்கள் ஒரு மனமாய் கூடி வந்து தேவனுடைய சமூகத்துல காத்திருந்த போது கர்த்தருடைய ஆவியானவர் அவளை நிரப்பினார் அவனை நிரப்பின போது அன்றைக்கு விசேஷமா அவளுக்கு என்ன நடந்தா பாருங்க அவர்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசினார்கள் இந்த காரணம் பாருங்க அவங்க அறியாம பேசினாங்க ஆனா என்ன நடந்ததான் 5:8 வரைக்கும் நம்ம வாசிக்க போறோம் ஒன்னா வாசிக்கலாம் பாருங்க 5 வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார் யூதர்கள் நல்லா கவனிங்க இந்த யூதர்கள் நல்லா கற்று அறிந்து சேரினவர்கள் அவங்க எல்லாம் வந்து பாக்குறவங்க வித்தியாசமா 6 வாசிக்கலாம் அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள் எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா நல்லா கொண்டீங்க அவங்களுடைய சூழ்நிலைய அவங்களுடைய வாழ்ந்த இடத்த சொல்லிட்டாங்க என்னன்னாக்கா வந்து பார்த்தவெல்லாம் நல்லா படித்து அறிந்து எல்லாம் நல்லா பெரிய பெரிய ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சொல்றாங்க
இவர்கள் கலிலேயர் அல்லவா அப்படினாக்கா இவர் எல்லாரையும் மீன் பிடிக்கிற துறையில தான் பாருங்க இந்த பேதுருவெல்லாம் என்ன பண்ணாங்களாம் தேவனாய் கத்துறாங்கன்னு தான் தெரிந்தெடுத்தார் ஏன் அப்படின்னாக்கா அவருக்கு தொழிலே மீன் பிடிக்கிற தொழில் தான் ஆனாலும் பாருங்க அவர்கள் சிறியவர்களா இருந்தாங்க எப்படி மீன் பிடிச்சு கொண்டு வியாபாரம் அதனாலதான் பிழைக்கிறவர்களா இருந்திருக்கலாம் ஆனா தேவனாய் கத்தர் அவளை அழைத்து தேவனாய் கத்தர் என்ன பண்ணாராம் பாருங்க அநேகர் கண்களுக்கு முன்பாக ஆச்சரியப்படும்படி பிரமிக்கும்படி தேவனாய் கத்தர் உயர்த்தினார் அல்ல சொல்லமா அதே போலதான் தேவனாய் கத்தரை நம்பி வந்த சீஷர்கள் அவரை நம்பி வந்தாங்க தேவன் கைவிடவே இல்லை அவளை அநேகர் ஆச்சரியப்படும்படி தேவனாய் கத்தர் உயர்த்தி நிறுத்தினார் இன்றைக்கு கூட நம்முடைய தேவனுடைய கத்துடைய சமூகத்துல தேவனுக்கு முன்பாக தேவனை நம்ம ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம் யாரெல்லாம் தேவனாய் கத்தர் ஏற்றுக்கொண்டோமோ யாரெல்லாம் தேவனாய் கத்தருக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுத்தவர்களா தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறோமோ தேவனாய் கத்தரை பற்றி கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாரும் பார்த்து தேவனாய் கத்தர் சொல்லுகிறார் நம்ம எங்கேயோ இருந்த நம்மை பாருங்க நம்மையே நம்ம சோதித்து பார்க்கும்போது தேவனாய் கத்தர் எங்கேயோ இருந்த நம்மை தேவனாய் கத்தர் படிப்படியாக தேவனாய் கத்தர் நம்மை உயர்த்தி தான் வைத்திருக்கிறார் நம்மை பார்க்கும்போது தேவனாய் கத்தர் ஒருபோதும் தேவனத்துல வந்த யாவரையும் தேவனாய் கத்தர் விட்டதே இல்லை அவர்களை தேவனாய் கத்தர் உயர்த்தி வைத்திருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இதுவரையும் தேவனாய் கத்தர் உண்மையாய் நம்பி வந்த யாவரையும் அவர் மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படியாக தேவனாய் கத்தர் என்ன பண்றதா உயர்த்துகிறார் ஆகையினால தேவனை நம்பி வந்த யாவரையும் தேவன் பல நன்மைகளை இன்றைக்கும் செய்து வருகிறார் அதற்கு நாமே சாட்சி கத்தர் எனக்கு இதை செய்தார் அதனால என்னை காப்பாற்றான் நம்மளே சொல்ல முடியும் கத்தர் தான் எனக்கு உதவி செய்தது இல்லையா நம்மை பாதுகாத்து வழிநடத்தினார் ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில பல காரியங்களை தேவனாய் கத்த அவர் நிச்சயமா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்து வருகிறார் ஆகையால் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அது மாத்திரமல்ல தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் இன்றைக்கு பாருங்க நன்மை பெறுவதற்காக தான் நம்ம நினைச்சிருக்கிறோம் ஆனால் அழைத்தவர் அவர் நல்லவர் உண்மையுள்ளவர் என்பதற்காக நமக்கு நன்மைகளை செய்கிறார் ஆனால் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கு நம்மை அழைத்த தேவன் அவர் எதற்காக நம்ம அழைத்திருக்கிறார் என்பதை நாம் எல்லாரும் சரியாக அறியாமலே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சரியா தேவனை கத்தரை புரிந்து கொள்ளாமல் அவருடைய திட்டம் அவருடைய சித்தம் என்னவென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறோம் எதற்காக நம்ம அழைத்தா ஒவ்வொருவரையும் எதற்காக தேவனை கத்தர் தெரிந்து கொண்டார் என்பதை நாம் அறியாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு தேவனாய் கத்தர் நமக்கு அவர் உணர்த்துகிறார் வாசிக்கலாம் ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்துல இப்போதான் நாம் வாசிக்க போறோம் 1:9 நாம் வாசிக்கலாம் கவனிங்க இந்த வசனத்தை மீண்டும் நாம் வாசிக்க போறோம் 1 Corinthians 1:9 தம்முடைய குமாரனும் கத்தரும் நம்முடைய கத்தரும் ஆகிய பிள்ளைங்க எதற்காக அழைச்சாருன்னு தெரியல நன்மை மாத்திரம் நம்ம வாங்கி கொள்ளணும் தேவனுக்கு இதற்கு அதை செய்யணும் இந்த செய்யணும் என் பிள்ளைங்களுக்கு அதை செய்யணும் என் குடும்பத்துக்கு அதை செய்யணும் வீட்டுக்கு அதை செய்யணும் என் வேலையில அதை செய்யணும் எல்லாமே தேவனுக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம்னா எதற்காக தேவனாய் கத்தர் அழைக்கிறார் என்று சொல்லி நாம் அதை நாம் அறிந்து கொள்ளாமல் இன்றைக்கு இருக்கிறோம் இன்றைக்கு பாருங்க அநேக தேவனுடைய பிள்ளைங்க தேவனத்துல ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி உணராமல் இருக்கிறார்கள் உலகத்துக்கு ஐக்கியமா இருப்பாங்க எப்படி உலக காரியத்துக்கு ஐக்கியமா இருப்பாங்க தேவனத்துல ஐக்கியம் கம்மி இன்றைக்கு பாருங்க இச்சையான காரியத்துல அதிகமா இருப்பாங்க ஐக்கியமா இருப்பாங்க தேவனுக்கு அருவறுக்கப்படுகிற காரியத்துல ஐக்கியமா இருப்பாங்க டிவி நிகழ்ச்சியில சினிமால அதிகமாய் ஐக்கியமா இருப்பாங்க பல பாவத்துல ஐக்கியமா இருப்பாங்க உலகத்தின் காரியத்துல ஐக்கியமா இருப்பாங்க அதிகமாய் செல்போனை நோண்டி கொண்டு இருக்கிறது படி அவங்க ஐக்கியமா இருப்பாங்க அதிகமா தேவனத்துல நேரத்தை செலவு பண்றது கம்மி ஆனால் மற்ற காரியத்துக்கு அவள் எதுல அதிக நேரத்தை செலவு பண்றதுனா அதுல ஐக்கியமா இருக்கிறாங்க பாரு அப்படியானால் பாருங்க தேவனத்துல ஐக்கியமா இருப்பது குறைவா இருக்கிறது நாம் தேவனத்துல ஐக்கியமா இருக்கும்படிக்கு தான் தேவனை கத்த நம்மை அழைத்திருக்கிறார் மத்திய சுவிசேஷ புஸ்தகத்துல வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு 11:29 வாசிக்கலாம் சாரி 29:30 அதற்கு அவன் வேண்டாம் 11:29 நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசிகள் யாம் மத்தேயு 11:29
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 11:29 நான் வாசிக்கிறேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். தேவனை கர்த்தர் என்ன சொல்றதான், நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. இன்றைக்கு நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது குறித்து நாம் பார்க்க போகிறோம். இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. அப்போது உங்கள் ஆத்மாக்களுக்கு இலைப்பாதல் கிடைக்கும், பரலோகத்துல இடம் கிடைக்கும். அவர் சொல்றாரு இடம் கிடைக்கும். அப்புறம் சொல்லிட்டு என்ன அவருடைய காரியத்தை நுகம் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் சொல்றாரு பாருங்க, இந்த நுகம் ரொம்ப கஷ்டம் இல்ல, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி வேதத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, தேவனோடு கூட நாமும் இணைந்து செயல்படுகிற ஒரு காரியத்தை சொல்லப்படுகிறது. நுகம் என்று சொன்னால் ஒரு பாருங்க, நாம் பார்க்கிற ஒன்று நுகம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், இந்த நுகத்தை வண்டிகளில் மாடுகளுக்கு பயன்படுத்துகிற ஒரு காரியம். நுகம் வண்டி இழுக்கிறதற்கு, அந்த ஒரு வெயிட்டை இழுப்பதற்கு மாடுகளுக்கு பயன்படுத்துகிற ஒரு காரியம் நுகம். இதை நம் வயலினத்தில் ஏர் உழுவது கூட பயன்படுத்துவாங்க, அல்லது நம் ரோடுகளில் பார்க்குறோம் ரெண்டு மாடுகள் அதை அந்த கொம்பில் வச்சு கட்டி அது அந்த வண்டியில் லோடு இழுக்கிறது, அது வீட்டை கொண்டு போகுது, அந்த வேலைக்காரனுக்கு அது உதவுது. அந்த நுகத்தை அது தோல் மேலே வைத்து கொண்டு அதை என்ன பண்ணுமா, அவன் சொல்லுகிற இடத்துக்கு அது இழுத்து கொண்டு போய் சேர்க்கிறது நாமே பார்க்குறோம் இல்லையா. இதுதான் பாருங்க நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் சொல்றாரு, அந்த நுகம் என்ன சொல்றா, தேவனோட நாமும் பூட்டப்பட்ட நுகத்தோட தான் இந்த பூமியில வாழணும். ஒன்று தேவனோட நாமும் ஒரே நுகத்துல பூட்டப்பட்டவர்களா என்னவோ வாழ வேண்டும். அதுதான் அவர் சொல்றாரு என் நுகம் மெதுவாயும். அப்பனா கர்த்தருடைய நுகம் அப்படியானால் கர்த்தரோடு கூட இணைந்து நாம் இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைகள் வாழணும். இதுக்கு தான் நம்மை அழைச்சிருக்கிறோம், இதற்கு தான் தேவனாய் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். அப்படியானால் தேவனாய் கர்த்தர் நம்மை பாருங்க இயேசு கிறிஸ்துவோட நுகத்தோட நம்மை பாருங்க பூட்டி, அந்த நுகத்தோட இணைத்தவர்களை நம்மை பூட்டி அவர் கடந்து சொல்லும்படி, இந்த ஓட்டத்துல கர்த்தரோடு கூட இணைந்து வாழ்ந்து அவர் பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கும்படியே தான் நம்மை அழைச்சிருக்கிறார். அந்த நுகத்துக்கு இன்றைக்கு பாருங்க நாம் இணைந்து கொள்வது இல்லை. ஒரு காரியத்தை உங்களை சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு புரிய மாதிரி சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த மாடுகள் இருக்கிற ஒரு காரியத்துல பாருங்க, ஒரு பழைய மாடை வச்சிருப்பான் எப்பவுமே, அது பிராக்டிக்ஸ் அது பண்ண, அது ஏற்கனவே பழைய மாடு அப்படின்னாக்கா அது ஏற்கனவே அனுபவம் உள்ள மாடு, அது என்ன பண்ணனா கரெக்டா நின்னுக்கும், அப்படி இழுத்தோடனே வந்து நின்னுக்கும், அதை அந்த நுகத்தை மேல வச்சோன்னு அது அழகா தெரிஞ்சுக்கும், நம்ம போனோம் இங்க போனோம் அப்படின்னு அவன் நடத்துற விதத்தை அதை அறிஞ்சுக்கும். ஆனா இந்த வேலையில பல வேலைகள் என்ன பண்ணுவாங்கன்னா பாத்தீங்கன்னா, புதிய மாட்டை ஒன்று இந்த பழைய மாட்டோட வச்சு அவன் என்ன பண்ணுவான்னா நுகத்தை பூட்டுவான். அப்போ அப்படி பூட்டுற வேலையில இந்த புதிய மாட்டுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த பழைய மாடு சைலண்டா இருக்கும். ஆனா இந்த புதிய மாடு என்ன பண்ணுமா, கொஞ்சம் அப்படி திரும்பி நின்னுக்கும். நீங்க நல்லா நீங்க பாருங்க, இந்த நிலையிலேருந்து நீங்க ஒருவேளை நான் சொல்றது மூலமா நீங்க கவனிப்பீங்க, அது திடுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அப்படி திரும்பி நின்னுக்கும், ரிவர்ஸ் நின்னுக்கும், இன்னும் அதை விட்டு கொடுக்காது, அது தெரியாது. ஆனா பாருங்க அந்த அந்த காரியங்கள்ல அது ஊனும், அப்படி பண்ணும்போது பண்ணும்போதெல்லாம் இந்த பழைய மாடுக்கு என்ன பண்ணுமா, அது என்ன பண்ணுமா, இது பண்ற சேட்டைகள்லாம் இந்த பழைய மாடுக்கு அது காயமாகவும் அது என்ன பண்ணுமா துன்புறுத்துதெல்லாம் இருக்குமா, அது இப்படி அந்த கட்டை ஆட்டுறது இடிக்கிறது, அது இசைந்து போகாமல் இருக்கிற அந்த புதிய மாட்டுக்கு தெரியாது. ஆனால் அதை செய்கிற ஒரு ஒரு காரியமா பாருங்க, இந்த பழைய மாட்டுக்கு என்ன செய்யமா பாருங்க, அது வலிக்கிறதாகவும் காயமுள்ளதாகவும் அதை என்ன பண்ணுமா, அது அப்படியே கம்முன்னு இருக்குமா, ஏன்னாக்கா இத பழகி வைக்கணுமே அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுமா சைலண்டா இருக்குமா. இந்த மாடு இந்த புதிய மாடு பழகுற வரைக்கும் எல்லா துன்பத்தையும் இந்த மாடு அனுபவிக்கும். புரிஞ்சுங்களா நான் சொன்னது, புரியுதா? அப்போ இதுதான் பழைய மாடுக்கு ஒப்பனையாக கிறிஸ்துவும் புதிய மாடுக்கு ஒப்பனையாக நம்மளும் தான் தேவனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்ம தேவனுடைய வார்த்தைகள்னா அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா
மரண்டு பிடிப்பாங்க கீழ்படிங்க அப்படின்னாங்க அப்பதான் அப்படியே நம்ம எதிர்த்து நிற்பாங்க. நம்ம இதை செய்யணும் வேதாமத்தின் படி நம்ம கேட்கும் போது அதுக்கு முரண்பட்டு நிற்பாங்க. இப்படி பாருங்க, தேவனோட நுகத்தை நாம் பூட்டுகிற இந்த இடத்துல தேவன் அவர் சொல்ற எண்ணத்துல நீங்க கற்றுக்கொடுங்க, என்னத்துல நீங்க கற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய வார்த்தைகளை கற்பனையை கேட்டு அதன்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் அவருடைய நுகம், மெதுவா இருக்கு. நீங்க அதுல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லகு, நீங்க பரலோகத்துல போவதற்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை தேவன் கத்த நமக்கு கற்றுத்தருகிறார். ஆனால் நம்ம என்ன பண்றோம் பாருங்க, இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த புதிதாய் காட்டின மாடுகளை போல இன்றைக்கு முரண்டு போடுகிறோம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் போவாங்க, இன்றைக்கு கேட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாங்க, சில பேர் வார்த்தையை கேட்க மாட்டாங்க, சில பேர் அசட்டை பண்ணுவாங்க. தேவனுடைய ஆலயம் திறந்திருக்கும் போதெல்லாம் சில பேர் தூங்குவாங்க, நல்லா அவ்வளோ சத்தத்தில் தூங்குவாங்க. சில பேர் பாருங்க குழந்தைய வச்சுட்டு ரொம்ப இதுவும் அதுவும் அதுக்கு தான் வருவாங்க. சில பேர் பாருங்க அங்கே வந்துட்டு நிறைய பேர் நீங்கள் பார்க்கும்போது சபையில் உக்காரவே மாட்டாங்க, பின்னாடி உக்காருவாங்க. அப்படின்னாலும் பாருங்க, இங்கே நாம் தேவனோடு கூட இணைச்சிருக்கிற பூட்டப்பட்டிருக்கிற நிலைக்காக தேவனை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அந்த நுகத்தை நாம் மீது ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம என்ன செய்கிறோமா, முரண்டு பிடிக்கிறோம் இந்த புதிய மாடு போல. நம்ம ஒவ்வொரு நாளும் இப்படி செய்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு என்ன நடக்குதான் பாருங்க, துன்புறுத்துகிறோம், அவரை காயப்படுத்துகிறோம், அவரை கஷ்டப்படுத்துகிறோமாம் பாருங்க. ஆகையினால பாருங்க எல்லாவற்றையும் அவரும் பாருங்க தாங்கி கொள்கிறதான், இப்போதாவது திருந்தோம், இப்போதாவது திருந்தோம், இந்த ஆத்மா இப்போதாவது திருந்தோம் அப்படின்னு சொல்லி தேவனாய் கத்த நம்மை பாருங்க, அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சரியாக மாறுற வரைக்கும் பாருங்க, அவர் நம்முடைய கஷ்டத்தையும் அவர் என்ன பண்றாராம், சுமந்து கொள்ளுகிறார். ஆகையினால பாருங்க, ஆகையினால தான் பாருங்க தேவனாய் கத்த நம்மை இன்றைக்கு பாருங்க நமக்கு தேவனாய் கத்த நம்ம கற்று தருகிறார். நாமும் என்ன பண்ண மாட்டோம், அதை கேட்டுக்கொள்வதற்கு இசைந்து இடத்தை நம் கொடுக்க நாம் மனதில்லாமல் போகிற அநேக கிறிஸ்தவர் உண்டு. தேவனுடைய வார்த்தைக்கு வரும் சபைக்கு வருவாங்க, இந்த வார்த்தையை கேட்க மாட்டாங்க. இன்றைக்கு தேவனை கத்தர் எதற்காக நம்ம அழைத்தார், பரிசுத்தத்துக்காக அழைத்தார். ஆனால் அவங்க எதிர்மறையாக அசுத்தமாக நிற்பாங்க, அசுத்தத்துக்காக போடுவாங்க, ஓடுவாங்க, பல காரியத்துக்கு ஓடுவாங்க. இன்றைக்கு பாருங்க தேவன் நம்ம மீது வைத்திருக்க அந்த பரிசுத்தமான நுகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அசுத்தத்திற்கென்றே அவள் என்ன பண்ணுவாங்க, எலும்பி நிற்கிறவெல்லாம் இருப்பாங்க. தேவன் நம்ம எதற்காக தெரிந்தெடுத்தார், அழைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு உணராமலே எதிர்மறையாக இன்றைக்கு வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அநேகர் கிறிஸ்தவர்கள் உண்டு. இன்றைக்கு உலக அசுத்தங்களோட பாருங்க நாம் ஒரு நாளும் காணப்படக்கூடாது. நாம் கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார், அவர் முகத்துல நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். ஆனால் இன்றைக்கு தேவனை கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக இருக்கும்படி அழைச்சிருக்கிறார். ஆனால் நம்ம அசுத்தமாக இருக்கிறோம், எதிர்மறையா இருக்கிறோம். ஆனால் யாரை கஷ்டப்படுத்துகிறோம், தேவனை கர்த்தரை கஷ்டப்படுத்துகிறோம், நம்மை அழைத்து தேவனை கஷ்டப்படுத்துகிறோம். இன்றைக்கு பாருங்க அநேக தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம், ரட்சிக்கப்பட்டிருந்தோம், அநேக பாருங்க மறைவான பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க, அவ்வளவுதான் வார்த்தை கேட்டாலும். ஒருவேளை பாருங்க ஆராதனையில திருவந்தெல்லாம் பங்கு பெற்றோம், சில மறைவான போதைப் பொருளுக்கு அடிமையா இருப்பாங்க, இன்னைக்கு சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க, இன்னைக்கு மதுவான பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க. அப்படி இருப்போம் என்று சொன்னால் பாருங்க நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது, தேவனை கச்ச நம்ம இங்கேயே கைவிட்டுருவார் பாருங்க. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாய் தேவனை கத்தே நம்ம வாழ வேண்டும். இந்த பூமியில தேவனை கத்துடைய நுகம் நாம் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான பாத நுகம் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு அப்படி நடப்பது நுகம் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்தின் படி நடப்பது நுகம் ஏற்றுக்கொண்டு இப்படி எல்லாம் தேவனுடைய காரியத்தை நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் நாம் நடக்க வேண்டுமா பாருங்க. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் கைகள்லாம் பாருங்க என்ன நடக்குமா பாருங்க, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தும் பல காரியங்களை அவர்கள் என்ன செய்வாங்களாம், எடுக்கிறவர்களா இருப்பான், திருடுகிற இன்றைக்கு கேட்கும் போதே ஒரு பாருங்க எப்படி இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் செய்யக்கூடாத காரியங்கள் தங்கள் கையில் எல்லாம் செய்கிற அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பேர் இருக்கும் நீங்க பார்க்கும்போது. இன்றைக்கு அநேகருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும்படிக்கு அவர் திருடுகிறவர்களா இருப்பாங்க. சில பேர் பாருங்க அவருடைய கைகள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதா இருக்கும், நீட்டி அடிக்கிறதா இருக்கும், சில வேளை அநியாயமான காரியங்களை செய்கிறதா இருக்கும், சில வேளை பாருங்க கழுத்து நெருக்கிறதா கூட இருக்கும், சில காரியங்களை கொடுத்து அவங்க தர முடியாம கழுத்து நெருக்கிறதா கூட இருக்கும். இப்படி தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோம் பாருங்க தங்கள் கைகள்ல நாம் தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமா இல்லை என்று சொன்னால் தேவனை நாம் காயப்படுத்துகிறோம், தேவனை துன்பப்படுத்துகிறோம். சில பாருங்க வாலிப பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கும்போது பாருங்க தேவன் நமக்கு தீர்மானிக்கும் வரைக்கும்
நாம் என்ன பண்றோமா பாருங்க, இன்றைக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சபை விசுவாசிகள் பிள்ளைகளா இருந்தாலும் சரி தேவன் நம் பெற்றோர்களை வைத்திருக்கிறார். அவர்கள் நமக்கு பார்க்கும் வைக்கும் திருமணம் வரைக்கும் காய்ச்சிடாமல் இன்றைக்கு திருமணத்துக்கு முன்பாக ஆண்களாய் இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அநேகருடைய தொடர்பு வைப்பது வேசிதனத்துக்கு அடையாளம். இன்றைக்கு நாம் அதை நம்ம ஒரு நாளும் செய்யக்கூடாது. தேவன் அது நீதியே கிடையாது. தேவனை கத்த நமக்கென்று வைத்திருக்கிற பெற்றோர்களால் பார்த்து வைக்கிறது தான் நம்முடைய விழா எலும்புக்கு ஏற்ற ஒரு இணைப்பை தேவனை கத்த நமக்கு தருகிறார். நாமே தெரிந்து கொள்வது தேவனுடைய திட்டம் அல்ல. அப்படின்னா நம்ம அப்படி செய்யும் போது நம்ம அப்படி நாம் செய்கிற போது நம்முடைய பேர் எப்படி படுகிறதா பாருங்க. வேசிதனத்துக்குரியவெல்லாம் இருக்கிறோம் கிறிஸ்தவில தான். ஆனா வேசிதனத்துக்குரியவெல்லாம் இருக்கும் போது தேவனை நாம் துன்பப்படுத்துகிறோம், தேவனை காயப்படுத்துகிறோம். தேவன் என்ன பண்றார் பாருங்க, துக்கப்படுகிறார். இன்றைக்கு அநேகர் பாருங்க திருமணமான குடும்பங்கள்ல மற்ற பெண்களை மற்ற குடும்பத்து பெண்களை அல்லது ஆண்கள் பெண்களை பார்ப்போம், பெண்கள் ஆண்களை கள்ளத்தனமான தொடர்பு வைப்பதும் பாருங்க தேவனுக்கு அருவறுப்பான காரியம். அது விபச்சாரத்துக்கு உண்டான காரியம். அப்படியானால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியம் இருக்குமானால் தேவனை தான் நம்ம காயப்படுத்துகிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், ஒரே நோக்கத்துல அவரே நாம பூட்டப்பட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனை கத்தரை நாம் செய்கிற காரியம் ஒவ்வொன்றும் தேவனை கத்தர் மேல போய் செய்யறதுனால அவர் மேல அவரை நம்ம காயப்படுத்துகிறோம், துன்பப்படுத்துகிறோம், அவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். இன்றைக்கு பொய்யான வார்த்தைகளை பேசுகிறதுனால, தேவனுடைய பிள்ளைகள் பொய்யான காரியங்களை பேசுகிறதுனால தேவனை கத்தரை காயப்படுத்துகிறோம். இன்றைக்கு நம் சில காரியங்களை கலகம் பண்ணுகிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தான் பல காரியங்களை சண்டை எழுப்பதற்காக கலகம் பண்ணுவான். சில காரியங்களை பாருங்க அவங்க என்ன பண்ண குறி கேட்பாங்க உலகத்தாரை போல. சில பேர் நாள் பார்ப்பாங்க, சில பேர் பாருங்க பில்லி சூன்யம் பண்ணுவதற்கு கூடவே போவான். நான் பண்ணல அவன் பண்ணா நான் கூடவே இருந்தேன். இன்றைக்கு பாருங்க உலக காரியங்களை வாஞ்சையோடு பார்ப்பதற்கு நிற்பதற்கு அநேகம் இருக்கிறான். தேவனை பிள்ளை பார்ப்பதற்கு கேட்பதற்கு நமக்கே இவ்வளவு துக்கம் வரும்போது தேவனை கத்தல் இவ்வளவு துக்கப்படுவார். அவனை தான் நம்ம காயப்படுத்துகிறோம், அவனை தான் நம்ம துக்கப்படுத்துகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் கத்தருடைய நுகத்தை சுமந்திருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு அநேக பொருளாசிய நிமித்தமா தேவனை காயப்படுத்துகிறோம். நமக்கு பொருள் வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அநேகரை நாம் வஞ்சகமாய் செய்கிற காரியமெல்லாம் தேவனாய் கத்தருக்கு அருவறுப்பான காரியம். அப்படியானால் இன்றைக்கு நாம் கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய நுகத்தை நாம் சந்தோஷமாய் நாம் ஏற்றுக்கொண்டு நம்மை நடக்கும்படிதான் தேவனாய் கத்தருடைய சித்தம். அதுதான் திட்டம். அதற்காக தான் நம்மை அழைச்சிருக்கிறார். ஆகையினால நாம் அழைத்த தேவனோட நாமும் இணைந்து பரிசுத்தமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் நாம் நமக்கு தேவனாய் கத்த சொல்லுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் அதன்படி நடக்கும்போது பாருங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள கிறிஸ்து நம்மை அப்படியே அழைத்து கொண்டு போவாராம். அந்த நுகம் மெதுவாதான் இருக்கும். அந்த நுகம் பாருங்க நிறைய பேர் பார்க்கும்போது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறான். தேவனுடைய நுகம் மெதுவா இருக்கும், லகுவா இருக்கும். அப்படியே வார்த்தைகள் நம்மை சேற்று அவரோடு கூட இருக்கும்போது பாருங்க நம்மை அழகா மெதுவாய் நம்மை நடத்தி பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவர் நம்மை கொண்டு போய் இளைப்பாறப்படுகிறார். ஆகையினால நாம் கைவிடப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருந்தோம், இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், கைவிடப்படாதபடிக்கு நம்மால நம்முடைய எந்த ஒரு காரியம் தேவனுக்கு முன்பாக அருவறுப்பா இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை நடக்கைகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய சிந்தனைகள் இருதயம் நம்ம எல்லாம் பரிசுத்தப்படுத்தி தேவனோடு கூட நாம் பூட்டப்பட்ட தேவன் பரிசுத்தரா இருக்கிறார். ஆகையினால நாமும் அதுதான் சொல்ற பாருங்க நாம் பார்க்கிறோம் ஒன்று கொரிந்தியர் புஸ்தகம் சாரி ஒன்று பேதுரின் புஸ்தகத்துல 1:15-16 நான் பரிசுத்தர் ஆகையால் ஒரே நுகம் நீங்களும் பரிசுத்தமா இருங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஒரே நுகமா இருக்கிறீங்க ஆனால் நீங்களும் பரிசுத்தமா இருங்க அப்படின்னு சொல்லி பாருங்க நாம் பேதுரு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்க. ஆகையினால தேவனுடைய நுகம் அவருடைய சுமையும் லகுவாயிருக்கிறது. அவருடைய நுகத்தை நுகம் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகள் அவருடைய கற்பனைகள் அவருடைய வார்த்தையாகிய வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா பாருங்க. அப்போது பாருங்க நம்ம அழைத்த தேவனுக்கு முன்பாக நாம் கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் அவர் எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறாரோ நம்முடைய வாழ்க்கையில கூட பாருங்க நாம் நம்மை தேவனோடு ஐக்கியமா இருப்பதற்காக அழைத்தார். அந்த ஐக்கியத்துக்கு நாம் இணங்கி கர்த்தரோடு கூட உண்மையும் உத்தமுள்ள கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கும்போது பாருங்க நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வருகை வரும்போது கைவிடாமல் பரலோகத்துக்கு நாம் கொண்டு போக அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையினால இந்த நாட்கள்ல தேவனாய் கர்த்தர் இதற்காக தான் நம்மை தெரிந்து கொண்டார்.
கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமா இருப்பதற்காக நம்மை அழைத்த தேவன் அவருடைய வாழ்க்கையில ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நம்ம அழைத்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா யோசிப்போதனால தேவனை கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி இதனால தேவனை கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். நம்ம எத்தனை காரியம் நம்ம செய்திருக்கிறார், நம்ம கேட்கும் போதெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நமக்கு உதவி செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார், நமக்கு எல்லா காரியமும் செய்கிற தேவனுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் கஷ்டப்படுகிறோம், நாம் எதிர்மறையா இருக்கிறோம். நம்முடைய காரியங்கள், நம்முடைய செயல்கள், நம்ம சிந்தனைகள், நம்முடைய நடக்கைகள் மூலமாக தேவனாய் கர்த்தர் அவர் மீது அந்த நுகத்தோடு இருக்கிறபடியால் அவர் நாம் செய்கிற காரியங்கள் நிமித்தமாக அவரை காயப்படுத்துகிறோம், அவரை கஷ்டப்படுத்துகிறோம், அவரை துக்கப்படுத்துகிறோம். ஆனால் இனி அப்படிப்பட்ட வாழ்க்கை நம் வாழாதபடிக்கு நம் தேவனுக்கு முன்பாக கரை திரை அற்றவர்களாய் பரிசுத்த மனவாட்டியாக தேவனுடைய குமாரனை கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக தேவனை கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவரோடு ஐக்கியமாய் நம் இந்த பூமியில வாழும்போது கர்த்தர் நம்மை பரலோக ராஜ்யத்துல அவருடைய சிங்காசனத்துல அமருமுடைய தேவனை கர்த்தர் நம்மை கொண்டு போவார். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. எல்லாம் கண்களை மூடி இதனால தேவனை கர்த்தர் அப்பா என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் அறியாமல் என்னுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நான் செய்திருக்கிறோம். அந்த தேவனை கர்த்தர் முன்பாக எங்களை ஒப்பு கொடுக்கிறான். இந்த வேலையை தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். அப்ப எத்தனை காரியங்கள் அன்றவரை நாங்கள் எதிர்மறையா இருந்திருக்கிறோம். நாங்கள் விட்டு கொடுக்காமல் வாஞ்சி கேட்டு நாங்கள் அப்படியே விட்டு போன காலங்கள் உண்டு. நாங்கள் வசனங்களை கேட்டோம், அதை கை கொள்ளாமல் விட்ட காலங்கள் உண்டு. எங்கள் சொல்லப்பட்ட காரியங்களை நாங்கள் அன்றவரை அசதியாக நாங்கள் விட்ட காரியங்கள் உண்டு ராஜா. இன்றைக்கு நாங்கள் எல்லாம் நாங்கள் மீண்டுமாய் உங்களுடைய மனுஷ அப்பா அன்ற சரீர இச்சை மூலமாய் செய்கிற எல்லா காரியமும் தேவனை காயப்படுத்துகிறது என்று சொல்லி நான் அறிந்து கொண்டோம். அன்றரை இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு இறுதியும் தேவனை கர்த்தர் கிரியை செய்கிறாங்க. கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்காக அழைத்த நீர் உண்மையுள்ளவராயிருக்கிறேன். அழைக்கப்பட்ட நாங்களும் உண்மையுள்ளவராய் வாழ உதேசம் உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே என்னிடத்துல வந்து நெஜமானின் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு உரியவராய் என்னை மாற்றுகிறாங்க. இந்த கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை கலந்து கொண்ட யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஆராதனை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாவரையும் இவனை கத்தர் விசேஷமாய் குடும்பம் குடும்பமா இவனை கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறான். நீருடைய சித்தத்தின் திட்டத்தையும் அவர் உணர்ந்து கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தோட வாழ உதவி செய்யும். கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். சோதரமா.